காசி தமிழ் சங்கமம் என்ற பெயரில் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை மாணவர்களிடம் புகுப்பது கண்டித்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே இந்திய மாணவர் சங்கம் சார்பில் ரயில் மறியம் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மாலதி. காசி தமிழ் சங்கமம் என்ற பெயரில் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை மாணவர்களிடம் புகுத்துவதை கண்டித்தும் தமிழக மாணவர்களை திட்டமிட்டு இங்கிருந்து தமிழ் சங்கமத்துக்கு அழைத்து சென்று ஆர்எஸ்எஸ் கருத்துக்களையும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் அவர்களுக்கு புகுத்தும் வகையிலாக இந்த தமிழ் சங்கமத்துக்கு மாணவர்கள் திட்டமிட்டு இங்கே அழைத்து செல்வதாக இந்திய மாணவர்கள் சங்கம் இதனை எதிர்த்து இன்று சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் சென்ட்ரல் ரயில் நிலையத்தையும் அவர்கள் முற்றுகையிடுவதற்காக அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள். இவர்கள் வருவார்கள் என்று முன்னரே அறிந்திருந்த காவல்துறையினர் ஒரு பாதுகாப்புக்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அதையும் மீறி சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு உள்ளே வந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் பாரிகேடுகளை உடைத்தும் அங்கிருந்து அவர்கள் உள்ளே செல்வதற்காக முயன்றார்கள். ஆனால் காவல்துறையினர் முற்றிலுமாக அவர்களை தடுத்து நிறுத்தி இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் அவர்களை இங்கிருந்து ஒட்டுமொத்தமாக அவர்களை கைது செய்து இங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் இந்த சென்ட்ரல் லைனத்துக்கு உள்ளே வரும் பொழுது முழக்கங்களை எழுப்பினாலும் கூட அவர்களை தடுத்து நிறுத்தும் வகையில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய பாதையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோர் யாரும் உள்ளே செல்லாத வகையில் அவர்கள் முழுமையாக சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வெளியே தடுக்கப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருமே கைது செய்யப்பட்டு இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தாமோதரன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.